இலங்கை தீவிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உள்ளக அறிக்கையே ஒரு அறிக்கை 40,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறது. இன்னொரு செயலாளர் நாயம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயத்தினால் நியமிக்கப்பட்ட அறிக்கையே 70,000 மேற்பட்டவர்கள் அங்கே அவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கணக்கு இல்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கு. அவை இந்த சூழ்நிலையிலே இவ்வாறான நேரத்திலே சர்வதேசம் ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான முனைப்பையும் எடுக்காதவர்கள் தற்பொழுது இந்த ஜனநாயகம் பறிபோய்விட்டது என்று இந்த மேற்குலக நாடுகள் குதிப்பதையிட்டு எங்களுடைய மக்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு கவலையை இவ்வாறான நேரடி கவன ஈர்ப்பை நீங்கள் அந்த நேரத்திலே செலுத்தியிருந்தால் பல 10,000 மக்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் மேற்குலக நாடுகளுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள், இலங்கைக்குள்ளே இனி தீர்வில்லை, நீங்கள் சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் சேர்ந்து இங்கே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்தி அரசியல் தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.